வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கப் ஆஃப் சயின்ஸ். இன்னைக்கு வீடியோவை நம்ம ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். இதுல வள்ளுவர் சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு எது பொருத்தமான உணவுன்றத நம்ம சரியா தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே நோய்கள் இல்லாம வாழலாம்னு சொல்றாரு. நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய உணவை சரியா தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம எதுல சாப்பிடுறோமோ அதுவும் அதே அளவு பயன் தரக்கூடியதா இருந்தா அதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? அந்த மாதிரி ஒண்ணுதான் வாழை இலை. நல்லா சுட சுட சாப்பாட போட்டு, அது சைவமும் அசைவமும், வாழை இலையில போட்டு சாப்பிடுற சுகமே தனிதான் இல்லைங்களா? அதிகபட்சமா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால, அதாவது தென்னிந்தியால ஏதாவது ஒரு பண்டிகையோ இல்ல விசேஷமோ இருந்தா வாழை இலையில உணவு அருந்துறதுன்றது ஒரு வழக்கமாவே இருந்துட்டு வருது. ஆனா இந்த வாழை இலைய வெறும் பாரம்பரியத்துக்காக தான் பயன்படுத்திட்டு வராங்களா, இல்லாட்டி அந்த காலத்துல பிளேட்டுக்கான வசதி எல்லாம் இல்ல, சோ சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு மீடியம் வேணும்னு இதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. இதை பயன்படுத்துறதுக்கு பின்னாடியும் அறிவியலை வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா, வாழை இலை இயற்கையா கிடைக்கிற ஒரு பொருள், அதனால இது எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதை சாப்பிட்டு தூக்கி போடும்போது சுலபமாகவும் சீக்கிரமாகவும் மங்கிடும், இதனால சாயில் பொல்யூஷன் இருக்காது. அப்படியும் இல்லாம இதை ஏதாவது விலங்கு சாப்பிட்டாலும், உதாரணத்துக்கு மாடு இதை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மெனியூர் மூலமா இன்னும் நிறைய பிளான்ஸ் க்ரோ பண்ணலாம். ரெண்டாவதா, இந்த வாழை இலையில தின் பேக்ஸ் கோட்டிங் இருக்கு. சூடா சாப்பாடு போடும்போது அந்த பேக்ஸ் உருகி நல்ல அரோமா அண்ட் ஃப்ளேவர் தரும். அடுத்து இப்போ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் இல்லாட்டி கிரீன் டீ எடுத்துக்கிட்டா அதுல பாலிஃபீனால்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதனால உங்க செல் டேமேஜ் ஆகாம இருக்கும். இந்த பாலிஃபீனால்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இயற்கையாவே வாழை இலையில இருக்கு. ஸோ சூடா வாழை இலையில சாப்பாடு போடும்போது பாலிஃபீனால சாப்பாடு அப்சர்வ் பண்ணிக்கும். இதை நீங்க அருந்தும் போது உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இதனால லைஃப் ஸ்டைல் டிசீசஸ கட்டுப்படுத்தலாம், மேலும் கேன்சர் நோயாளிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. மேலும் வாழை இலைக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். இதற்கு காரணம் இதுல இருக்க எபிகேலோ கேட்டெக்கின் கேலேட் என்ற காம்பவுண்ட். வாழை இலையில பாலிஃபினால் ஆக்சிடேஸ் என்சைம் இருக்கிறதால பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும்னு கூறப்படுது. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தயாரிக்கவும் வாழை இலையை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பிளாஸ்டிக்ஸ் இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டை சுத்தம் செய்ய சோப்பு இல்ல டிடர்ஜென்ட்ஸ் தான் பயன்படுத்துவோம். இது சில சமயங்கள பிளேட்டோட ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா வாழை இலை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த மாதிரி வாழை இலைக்கு இவ்வளோ அறிவியல் பயன்கள் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இதை வாழையடி வாழையா உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கே காசியன்ஸ் கிட்ட யாராவது வந்து வாழை இலையில ஏன் சாப்பிடுறோம்னு கேட்டா நீங்க கண்டிப்பா பதில் சொல்வீங்கன்னு நம்புறோம். இன்றைய கல்வி நாளைய வளம். கற்போம் கற்பிப்போம். நன்றி.